हाय गाइस वेलकम बैक टू माय चैनल एल्ला नल्ला इरुक्केन निनैक्किरेन नानु सूपरा इरुक्केन रोम्ब नाळुक्कु अप्पुरम ओरु वीडियो एडुत्तिट्टु इरुक्केन एन्नन्ना पिन्नाडि पाथीना कूट्टमा तेरियुम एंगलोड रिलेशन्सला वंदिरुक्केन एक्चुअली एन्नोड सिस्टरोड मैरिज वरपोगुदु अदनाल एल्लारुम पलहारम सेंजिट्टु इरुक्काँग पलहार कूडम्नु ओरु कॉन्सेप्ट ओन्नु इरुक्कु अदुक्काग सेंजिट्टु इरुक्काँग वांग पाक्कलाम फर्स्ट अडुप्पुक्कु वंदु सामि कुम्पिट्टाच्चु पलंगळ्ळाम वच्चु அடுத்தது அடுப்பு எரிச்சு ஆரம்பிக்க வேண்டியதான். முறுக்கு மாவு ரெடியா இருக்கு. இன்ன ஒரு ஒரு முறுக்கும் பெரிய முறுக்கா வரும் போல இருக்கு. मुझे मुझक पुलिस आयुध இங்க பாத்தீங்கன்னா பொண்ணு மணியாக்காவும் சித்தியும் வந்து மாவு பிணைஞ்சிட்டு இருக்கா. எதுக்கு சித்தி பிணையறிய? மடக்கு மடக்கு என்னென்ன மாவு போடணும் எதுவும் சொல்லுவீல? அரிசி பருப்பு, அரிசி, ஏலக்காய், எள்ளு, சீனி, தேங்காய், உப்பு இதெல்லாம் போட்டு பிணைஞ்சு மடக்கு தேங்காய் பால். ஓகே பால் முறுக்கு ஆல்ரெடி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அடுத்து வந்து மடக்கு செய்ய போகிறோம். மடக்குனா வந்து கொஞ்சம் உருளை மாதிரி ஒன்று இருக்கும், அதை போக போக காமிக்கிறேன். எங்களோட ரெண்டு பேரோட டியூட்டி வந்து மடக்கு செய்கிறது. செஞ்சு அப்புறம் வந்து அடுப்பில் போட்டு பொறிச்சு எடுக்கிறதான். என் தம்பி செஞ்சிருவியா? தீபாவளிக்கெலாம் நாங்கள் தான் உருட்டி கொடுப்போம், எல்லாம் பண்ணுவோம். அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதான் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சப்பாத்தி உருட்டுற மாதிரி உருண்டை நீ மடக்கு கெட்டுரும்னு நான் நினைக்கிறேன். இதாக இருக்குது. ஸோ இது மாதிரி போதுமா? இது போதுமா? அந்த சைஸு ரவுண்டாக உருட்டணுமா? என்ன சபரி சொல்கிறா, உள்ளே வாடா. இந்த மாதிரி உருண்டை ஊட்டிக்கணும். எல்லாமே ஒரே ஷேப்பாக இருக்கணும், அதான் முக்கியம். இதான் டாஸ்க்கு. பலகார கூடனா என்னென்னா, கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு வந்து பொண்ணு வந்து இங்கேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பிவிடுவாங்க. அன்னைக்கு கொடுக்குறதில்ல, மறுநாள் வந்து சீர்வரிசையெல்லாம் இருக்கும்ல, சீர்வரிசையெல்லாம் செய்யும் போது இந்த மாதிரி முறுக்கு மடக்கு லட்டு இது மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் அதிரசம் அதெல்லாம் செஞ்சு வந்து குடங்களில் குடம் இருக்கும், அந்த செப்பு குடம் லட்டு சில்வர் குடம் இருக்கும், அதில் ஃபில் பண்ணி மேலே கட்டி வச்சு கொடுத்து விடுவாங்க. அது ஒரு சீர்வரிசையில் வரும்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக ரீசன் என்ன தெரியல, பட் எனக்கு தெரிஞ்சது இதுதான். மடக்கு செய்ய ஆரம்பித்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் எல்லாம் ஒரு பிறந்ததுலேருந்து மடக்கு சுட்டுட்ருக்கா எல்லாம். மடக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு. அப்படி மடக்கணும். இப்படி மடக்கிறதுனால தான் இது வெறும் மடக்கு. என்னோட அக்காக்கள், தங்கச்சிகள், அண்ணி, சித்தி எல்லாரும் சேர்ந்து பண்ணிட்டுருக்காங்க. ஒரு குடும்பமே ஒரு ஊர். முறுக்கும் மடக்கும் வந்து முடிய போகுது. அடுத்தது வந்து நாளைக்கு வந்து என்னப்பாது மறந்து போச்சு பச்சுங்க. ஓலப்பக்கடா ஓலப்பக்கடா அப்புறம் மாப்பிள்ளை கேட்டு வந்துட போகிறாரு. எங்கே வீடியோவில் சொட்டி கேட்டு மிக்சரு லட்டு. ஸோ இதெல்லாம் வந்து செவ்வாய்க்கிழமையா செவ்வாய்க்கிழமை பண்ண போகிறோம். அடுத்தது அதெல்லாம் வந்து புதுசாக ஒரு தனியாக ஒரு வீடியோ வந்தாலும் வர வாய்ப்பு இருக்குது, இது தனியாக வந்தாலும் வாய்ப்பு இருக்குது. மடக்கு மடக்கு போடுங்க பரவாயில்ல. மடக்கு நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கு. பொரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பாவு காய்ச்சினே சக்கரை பாவு காய்ச்சி அதில் உள்ள போட்டு எடுப்போம். சக்கரை சீனி எல்லாம் ஒண்ணுதான். முறுக்கு ஒன்று தூக்கிட்டு வந்துட்டேன். சவுண்ட் கேட்குதா? மோறு மோறுன்னு செம சூப்பராக இருக்குது. ஆனால் மடக்கு ரெடி ஆகிறதுக்கு லேட் ஆகும், அதை எப்படியே எடுத்து சாப்பிட முடியாது. இந்த மடக்கெல்லாம் நான் செஞ்சது, படுத்து கிடக்கு எல்லாம் உறங்கிட்டு இருக்கு வேகிற வரைக்கும். அவங்க செஞ்சதெல்லாம் அப்படி கல் மாதிரி நிற்கிதா? அதான் எக்ஸ்பீரியன்ஸ் பெருசு. நீ என்னடா செஞ்சிட்டு இருக்க? அது என்ன?
இப்படி மடக்கி இப்படி ஒட்டி விரல எடுக்க முடியாது. அப்புறம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கணும். எடுக்க முடியாடி அப்படியே எண்ணெய்க்குள்ள விட்டு வேக வச்சுட்டு எடுத்துக்கலாம். விரல் தனியா வந்துடும். சக்கரபாவு காய்ச்சி ஊத்திட்டு சித்தி கொஞ்சம் சீனியா போட்டு விடுங்க. என்ன சொல்லி கொடுக்க வேண்டியதால ஊத்திட்டு சீனி மேல தூவுறது. இதுதான் ப்ரொசீசர் மடக்கு செய்யறதுக்கு. இதுதான் மடக்கு. பொருளையாக முறுக்கு மடக்கு ரெண்டுமே செஞ்சு முடித்தாச்சு. என்னையோட டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டட். நாளைக்கு வந்து மிக்சரு அப்புறம் அதிரசம் என்னடா லட்டு இது வந்து இது மூணு மீதம் இருக்குது. மீதம் அவ்வளோதானே இல்லை அதுக்கு மேலே எதுவும் செய்கிறோமா? ஆ அவ்வளோதான். ஸோ இது மூணு தான் மீதம் பாக்கி இருக்குது. நாளைக்கு இல்லாட்டி நாளை மறுநாள் இது வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஓகே எல்லோரும் பாய் சொல்லிடுங்க. பாய் பாய். மிக்சர் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஆக்சுவலாக நான் வந்து இன்றைக்கி வேறு வேலையில் இருந்தனால மிக்சர் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். ஸோ இதே வீடியோவில் கண்டினியூ ஆகுது. நிறையாவது போட்டிருக்கு. என்னென்னமா போட்டிருக்கு? ம் அப்புறம் கருகப்பில் கல்லரிசி அவல். கடையில் உள்ள மாதிரியே இருக்குது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு. இனி அடுத்து வந்து லட்டு விட்டுருவா? அதுவும் அங்கே லட்டு செஞ்சிட்ருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா லட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சரி சொல்லுங்க, என்னென்ன லட்டுக்கு என்னென்ன போட்டிருக்கீங்க, எப்படி செய்கிறது அப்படின்ட்டு? கடலை மாவு, பச்சை தண்ணி, திராட்சை, முந்திரி, சரி, ஏலக்காய், கிராம்பு, சீனிப்பாவு. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. கடலை மாவுனா நீங்கள் முதல்ல ஏதோ இதுக்கு புளிஞ்சு எடுத்த மாதிரி இருந்துச்சு, உள்ளே போட்டு எடுத்தீல ஆயிலில். கடலை மாவு தான் கரைச்சி விட்டு இதில் அரைக்கணும். சரி சரி, அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பெனஞ்சிட்டு இந்த முந்திரி பருப்பு உருட்டி லட்டு நல்லா இருக்கு. அழகழகாக இருக்கு. கடையில் வாங்க போனால் 10 ரூபாயா ஒன்று. கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் இருந்தனால மிக்சரு இந்த மாதிரி லட்டு இதெல்லாம் செய்கிறது வந்து தனி வீடியோவாக எடுக்கலாம்னு நினச்சேன், ஆனால் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ சின்ன சின்ன கிளிப்பாக எடுத்து இதோட இந்த வீடியோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இந்த வீடியோவை. பாருங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ எல்லாத்தையும் பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அடுத்து வந்து அதிரசம் செய்ய போகிறோம். ஸோ அதிரசம் வந்து அன்றைக்கி மாவு ரெடி பண்ணியாச்சு. அதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடியே அதிரசம் மாவு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணிட்டு இன்றைக்கி வந்து ஆயிலில் போட்டு எடுக்க வேண்டியதான். மொத்தம் 303 லட்டு ரெடி ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியலாம், ரவுண்ட் ரவுண்டாக சூப்பர் லட்டாக ரெடி ஆகிருக்கு. ஏன்னா மற்ற தின்னு பார்த்தீங்களா இல்லையா? நான் ஒன்று எடுத்து உள்ளே சாப்பிட போகிறேன். இந்த சாக்லேட் எடுத்து சாப்பிட வேண்டியதா? சூப்பராக கடையில் வாங்குற மாதிரியே இருக்குது. மொத்தம் எல்லாத்தையும் நான் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கேன். நான் அதிரசம் மட்டும் சாப்பிடல, அடுத்தது அதான். அதிரசம் ரொம்ப முயற்சிக்கு அப்புறம் கரெக்டாக வந்துருச்சு. பரவாயில்ல. ஏதோ மாவு பிரச்சனையா? பாவு பிரச்சனையா? பாவு பிரச்சனை, பாவு இந்த இது வெள்ளம் பாவு வந்து அதிகமாக போனதுனால வராமல் போச்சு. இப்போ பிணைஞ்சு ஏதோ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க கரெக்டாக. அவ்வளோதான் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. என்னென்ன செஞ்சுருக்கோம்னா முறுக்கு மடக்கு லட்டு அப்புறம் அதிரசம், அடுத்தது என்னது இன்னொன்று என்ன மிக்சர், மொத்தம் 5 பொருள் வந்து செஞ்சாச்சு. அதிரசம் தான் கொஞ்சம் கொள்ளப்படி பண்ணிடுச்சு போல, ஆனால் ஃபைனலாக அதை வந்து கரெக்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து ஏற்கனவே முழுக்கு மடக்கோடு சேர்ந்தே இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ வந்து நிறையா வரப்போகுது. சாட்டர்டே சண்டே ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து அடிக்கடி வந்துட்டுருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.